அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இக்டி சேனல். நண்பர்களே, முதல்ல நம்ம வந்து நிப்டி பேங்க் நிப்டி அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு மண்டே எப்படி ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்கலாம். நீங்க சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில பாசிட்டிவ் ட்ரெண்ட் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்த்துருவோம். சரி, வாங்க நண்பர்களே, டைரக்ட் அனாலிசிஸ்ல போவோம். நான் வந்து இப்போ வந்து நிப்டியோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிப்டி வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து நல்ல ஒரு இறக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஆகாதனால இன்னுமே கூட இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அப்படி இறங்குச்சுன்னா நம்மளுடைய சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு சொல்லலாம். 19,326 இந்த ரேஞ்சை ஒட்டி கீழே போகக்கூடாது. அப்படி கீழே போயிடுச்சுன்னா இந்த நிப்டி வந்து கண்டிப்பா வந்து அடுத்தது வந்து இந்த லெவலுக்கு இறங்கும். 18,900 வரை இறங்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்த உடைக்க கூடாது. அதனால கொஞ்சம் காலையில நிதானமா அமைதியா இருந்து பொறுமையா வாட்ச் பண்ணிட்டு மார்க்கெட்டு இங்க இருந்து திரும்புறானா இல்ல இங்க இருந்து திரும்புறானா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிப்டி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்க பொறுமையா நிதானமா பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது பேங்க் நிப்டி பார்க்கலாம். சோ பேங்க் நிப்டி பார்த்தோம்னா ஸ்டில் வந்து இவன் வந்து நான் எப்பயுமே இந்த இந்த ஜோனு கீழே போக கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், பார்த்திருப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு தொட்டுட்டு மேலே போயிட்டான். ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது திரும்ப மேலே போயிடும் சொல்லிட்டு. ஆனால் எப்போ இந்த ஜோனுக்குள்ள வந்துட்டானோ அப்பவே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு எனக்கு. இந்த இடத்த உடைக்க கூடாது. 44,199 இருக்கு இல்லையா, அந்த 200 அந்த அந்த இடத்த வந்து உடைக்க கூடாது. அப்படி உடைச்சதுன்னா அடுத்த டவுன் வந்து 43,423 அப்படின்ற லெவல் வரைக்கும் இறங்கும் அப்படின்றது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ இது வந்து பார்த்து நிதானமா ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம். காலையில பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்துட்டு மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். நண்பர்ல கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் லீவு மார்க்கெட். இது வந்து என்னன்னா சுதந்திர தினத்தினால லீவு. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது நாளைக்கு. ஸோ பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நண்பர்களே, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்ததுன்னா. இன்னைக்கு வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் கிட்ட பார்க்க போறோம். நல்லா இருக்க பங்கு பார்க்க போறோம். அதே சமயத்துல சில ஸ்டாக்ஸ் நானும் நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்து சொல்றேன். நீங்களும் கேட்ட ஸ்டாக்ஸையும் நான் சொல்ல போறேன், சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டெலிகிராம் ஐடி சொல்லுங்க, ஜாயின் பண்றதுக்கு லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சேனல் உள்ள போனீங்கன்னாவே டாப்லயே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி t.me/share அப்படின்னு இருக்கும். வேற எந்த ஐடிலயும் போய் ஜாயின் பண்ண வேண்டாம், இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதை வேணா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லக்கூடாது. ஏன்னா யூடியூப் கைட்லைன்ஸ் படி நான் வந்து கமெண்ட்ஸ்ல என்னுடைய இந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்பும்போது அது ஸ்பேம் மெசேஜா போயிடுச்சுன்னா, அது ரிப்பீட்டடா ஆச்சுன்னா எனக்கு வந்து பாலிசியை மீறுற மாதிரி ஆயிடும். அதனால நான் அனுப்ப முடியாது லிங்க் யூடியூப் மூலமா. அதனால நீங்களே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ட்ரை பண்ணுங்க. இல்ல எல்லா வீடியோலையும் லிங்க் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன், அதை கரெக்டா டைப் பண்ணுங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். டெலிகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, சார் எனக்கு வந்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணணும், நான் என்ன பண்றது, எப்படி ஜாயின் பண்றது தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தனி வீடியோ போடலாம்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு டைம் பத்தல எனக்கு, நான் அப்புறம் தனியா போடுறேன். இப்போதைக்கு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு, எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி ஜாயின் பட்டன் பக்கத்துல இருக்கும், சரிங்களா? எல்லா வீடியோலும் ஜாயின் பட்டன் பக்கத்துல கீழே இருக்கும். அந்த ஒவ்வொரு வீடியோ ஓப்பன் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்துலயே, சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பக்கத்துலயே ஜாயின் பட்டனும் இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகி அந்த மெம்பர்ஷிப் பேஜுக்கு போயிடும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன இதுவோ பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணி எந்த எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண போறீங்க, சில்வரா இல்ல கோல்டா ஜாயின் பண்ண போறீங்க, நீங்க முடிவு பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேர் இந்த மாதிரி எனக்கு ஆட் ஆயிடும். நான் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துலதான், இந்த டேப்ல தான் நான் வந்து ஓபன் பண்ணி இதை வந்து மெம்பர்ஷிப் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ என்னென்ன ஸ்டாக் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு செப்பரேட்டா பண்றேன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ கோல்டு மெம்பருக்கு காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து சில்வர் மெம்பருக்கு காட்டாது, சில்வர் மெம்பருக்கு காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கோல்டு மெம்பர் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்னு அங்க இருக்கும், இல்லைன்னா ஜாயின் பட்டன் இங்கே கூட இருக்கும், இந்த இடத்துல கூட இருக்கும். பாருங்க, ஏரோ மார்க் போட்டிருக்கா இல்லையா, இந்த இடத்துல இந்த தெரியுதுங்களா, இந்த இடத்துல இருக்குதுங்களா, இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஒவ்வொரு வீடியோல இருக்கு. ஸோ இதை வந்து நான் ரொம்ப பேச விரும்பல. நண்பர்ல விருப்பப்பட்டா மட்டும் சேருங்க, இஷ்டப்பட்டு சேர்ந்தா போதும், கஷ்டப்பட்டு சேர வேண்டாம், சரிங்களா? சரி, நம்ம அடுத்து போகலாம்.
எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால கிளாஸ் எடுக்க முடியல, வெளியில வேலை போக வேண்டிய அவசியம் இருக்கு, அதனாலதான் முடியல. பட் நீங்க வந்து வீடியோ கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்க பேர், ஏஜ் லொகேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்பிச்சு விடுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பர்களே, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அதே மாதிரி போன வீடியோல ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், போன இதுல வந்து அதை காட்டுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல வந்து நிறைய வியூஸ் போகுது, என்னுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் காட்டுது. ஸோ இதுதான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இப்படிதான் வருது. ஸோ நீங்க வந்து பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து நிறைய ஸ்டாக் சொல்லியிருக்கேன், இதுல ஒரு 15 ஸ்டாக் சொல்லியிருப்பேன், இதுல ஒரு 15 ஸ்டாக் சொல்லியிருப்பேன். இந்த சனி ஞாயிறு வெள்ளிலேயே பாருங்க, இவ்வளவு 15 ஸ்டாக் சொல்லிருப்பேன், இன்னைக்கு ஒரு 15 ஸ்டாக் சொல்ல போறேன். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா எல்லா சேனல்லையும் 15 ஸ்டாக்ஸ் 20 ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. நான் இவ்வளவு ஸ்டாக் சொல்றேன்னா எனக்கு வந்து நீங்க உங்களுடைய லைக் போட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு அல்கரிதம் காட்டும். சோ நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை பாருங்க, வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, பார்க்காம அடுத்த ஸ்டாக் வந்து கேட்காதீங்க. நிறைய பேர் பார்க்காமலே சார் இந்த ஸ்டாக் சொல்லுங்கன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, நம்ம டைரக்ட் அனலிஸ்ட் சொல்ல போறோம். யாருக்காவது வீடியோ வேணும்னா கிளாஸ் நீங்க வந்து உங்க பேர், ஏஜ், லொகேஷன் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசா பாக்குற நண்பர்கள். நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. டைம் எடுக்குது, வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த ஒரு வீடியோ மட்டும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பாத்துருவோம். சரி நண்பர்களே, இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கா பாக்கலாம். நீங்க கேட்ட ஸ்டாக்ஸும் சொல்றேன், எந்த ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அதையும் பாத்துருவோம், சரிங்களா? ஸோ பிஎன்பி பேங்க் பத்தி கேட்டிருக்கீங்க. பிஎன்பி பேங்க் பாத்தீங்கன்னா பிஎன்பி பேங்க் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, அதனால பயப்பட வேண்டாம். 64.35 அடுத்த டார்கெட்டா நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை உடச்சதுன்னா 67 ரூபா வரைக்கும் பிஎன்பி பேங்க் போகலாம், சரியா நண்பர்? இதை வந்து பாத்துக்கோங்க. ஆர்பிஎல் பேங்க் கேட்டிருக்கீங்க, நாங்க இப்ப காட்டு நிலையா ரெண்டு வீடியோ, லாஸ்ட் ரெண்டு வீடியோ அதுல போய் செக் பண்ணுங்களேன். ஆர்பிஎல் பேங்க் பத்தி நல்லா போட்டிருக்கு நிறைய, அதை பத்தி பாத்துக்கலாம் நீங்க. அடுத்தது வந்து நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ்ல வந்து அப்போலோ டயர் பத்தி கேட்டிருக்கீங்க. சார் அப்போலோ டயர் என்ன ஆச்சுன்னா, அப்போலோ டயர் வந்து என்ன பிரச்சனைனா, அவன் வந்து ப்ராஃபிட் நல்லா டபுள் த ப்ராஃபிட் கொடுத்துட்டான், ஆனா ரெவன்யூ வந்து சரியான ரெவன்யூ அவனுக்கு ஏறல, கிடைக்கல, அதனால அவன் வந்து ஃபால் ஆயிட்டு இப்போ வந்து சப்போர்ட் லைன்ல இருக்கு. இந்த சப்போர்ட்டை மட்டும் அப்போலோ டயர் உடைச்சதுன்னா அடுத்தது 379 வரைக்கும் கூட இறங்கலாம், இறங்கிட்டாங்க வந்து ஏறலாம். ஸோ இதை உடைக்க கூடாது, இது உடைச்சதுன்னா இதையும் உடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது 358 தான். ஸோ நீங்க வந்து அப்போலோ டயரை கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, இங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்தாகணும், எடுத்துச்சுன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா கொஞ்சம் நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க நண்பரே, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஆனா ஏறிடும், பயப்பட வேண்டாம், அப்போலோ டயர் திரும்ப ஏறிடும். அடுத்தது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட். ஜி என்டர்டைன்மெண்ட் என்னன்னா அவனும் அதே மாதிரிதான், ரிசல்ட் சூப்பரா கொடுத்துருக்கான், செம்ம ப்ராஃபிட். இப்போ அந்த இந்த இந்த இங்க இருந்து ஏறிச்சு இல்லையா, நான் கொடுத்த டார்கெட், நான் வந்து மெம்பருக்கான போட்ட ஸ்டாக்ஸ் தான் இது, நான் கொடுத்த டார்கெட் எல்லாம் முடிச்சிட்டான், கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். நீங்க வேணா மெம்பர்ஷிப் இருக்கவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த இடத்து வரைக்கும் முடிச்சிட்டான். இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது, அதனால பயப்பட வேண்டாம். இது இன்னுமே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப 305 வரைக்கும் போகலாம். நெக்ஸ்ட் டார்கெட்டா 305 இப்பதான் நான் போட்டிருக்கேன், அடுத்தது வந்து 329 போகலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வரும், இந்த மாதிரி தான் வரும், அப்போ வந்து பயப்படக்கூடாது. ஸோ இங்க இருந்து திரும்பும், ஓகேவா? அது வரைக்கும் அவசரப்படாம இருக்கவங்க இருங்க, இல்லைன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு புதுசா என்ட்ரி எடுக்கிறத எடுங்க, ஓகேவா? அடுத்தது வந்து நீங்க கேட்ட ஸ்டாக்ஸ்ல வந்து வேதாந்தா பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வேதாந்தா டவுன்ல இருக்காங்க, ரொம்ப கடுமையான சூழ்நிலையில இருக்கான், கவனம் இருக்கணும் இந்த ஸ்டாக்ஸ்ல. இப்போ வேதாந்தா வந்து இறங்குச்சுன்னா இந்த ஜோனு கீழே போக கூடாது, அப்போ 237 கீழே, 233 கீழே போக கூடாது, அப்படி போச்சுன்னா 216 வரைக்கும் டவுன் ஆயிடும், அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, வச்சிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. இவன் வந்து புதுசா ஒரு அக்யூசியேஷன் ஒரு கம்பெனி பண்ணியிருக்கான், மீனாட்சி எனர்ஜின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அப்படி பாசிட்டிவ் நியூஸ் வந்துன்னா டபுள் பாட்டம் எடுத்தும் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுமே சான்சஸ் இருக்கு, இது இறங்கக்கூடாது, அப்படி ஏறிச்சுன்னா இங்கேருந்து ஏறணும், சரிங்களா? அதனால கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஸ்டாக்கை வேதாந்தா, கேர்ஃபுல்லா இருங்க. இங்கேருந்து ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இங்கேருந்து ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீனாட்சி எனர்ஜின்ற ஒரு கம்பெனி வந்து அக்வசிஷன் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ், அது அதுல இருந்து ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இந்த ஜோனை மட்டும் உடைக்க கூடாது, இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன், அதை உடைச்சதுன்னா 216 தான் அடுத்தது. அடுத்த ஸ்டாக் வந்து அதானி போர்ட் வந்து டெலைட் வந்து அவங்களுடைய ஆடிட்டர் ரிசைன்மெண்ட், அந்த கம்பெனியோட ஆடிட்டர் ரிசைன்மெண்ட் ஆகுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க கம்பெனியே வந்து ஒரு 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 பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு, அதானி கம்பெனிஸ் எல்லாமே பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. எப்போ அந்த
ஹிட்டன்பர்க் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. பட் நம்ம வாங்கியிருந்தோம்னா, இந்த இடத்துல வாங்கியிருந்தோம்னா நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம், 422 சீப்பா கிடைக்கும் போது. அதனால இப்ப வந்து கொஞ்சம் சிக்கல்ல இருக்கு. இது கரெக்டா பாத்தீங்கன்னா சார்ட் படி பாத்தீங்கன்னா அவன் என்ன பிரச்சனையில இருக்கானோ அது இம்பாக்ட் ஆகாமன்றதுலாம் ரெண்டாவது பட்சம். இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் சார்ட்டை பார்க்கும்போது, டெக்னிக்கலா பார்க்கும்போது இது இங்க இருந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து பார்க்கும்போது என்னுடைய அனலைசிஸ்ல, இந்த ஜோன் அவுட்டு மேல போச்சுன்னா மேல போயிடும், இந்த ஜோன் அவுட்டு தடுத்து கீழே வந்துச்சுன்னா கீழே இறங்கும். அப்போ வந்து 819க்கும் 828க்கும் இடையில அதை உடைச்சதுன்னா 901 போகும். அப்படி உடைக்கலன்னா நம்மளுக்கு வந்து 801 இருந்து திரும்ப 774 729 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதுல காட்டி கொடுத்துரும், அவன் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவன் கம்பெனியும் கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்கு. அதனால வந்து நம்ம சார்ட்டை பார்த்து அதை முழுசா நம்புவோம். ஏன்னா இங்கேயே காட்டி கொடுத்துரும் எவ்வளவு மக்கள் இதுல உள்ள வராங்க, எவ்வளவு மக்கள் வெளியே போறாங்கன்னு. அதை மட்டும் கவனிச்சா போதும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, இம்பாக்ட் ஆகுறதுன்றது நியூஸ் பொறுத்துதான் இல்லைன்னு சொல்லல, அதுவும் தேவைதான் நம்மளுக்கு. இருந்தாலுமே நீங்க இதை மட்டும் இப்போதைக்கு கவனம் செலுத்துங்க, நான் சொன்ன சப்போர்ட் லைன். சரி நண்பர்ல, இப்போ நம்ம நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜிந்தால் ஸ்டீல் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது இன்னும் வந்து சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், அதனால அவன் வந்து இன்னும் மேல போவான். அப்போ வந்து ஜிந்தால் ஸ்டீல் வந்து மண்டே வந்து வாட்ச் பண்ணுங்க. 731 இருந்து 757 வரைக்கும் நான் டார்கெட் கொடுத்துருக்கேன், என்னுடைய டார்கெட் அதுதான். நீங்க வந்து இதை வாட்ச் பண்ணி முயற்சி பண்றவங்க வாழ்த்துக்கள். சரிங்களா, ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர். அடுத்த ஸ்டாக்ஸ் சிஜி பவர் பத்தி பார்க்கலாம். ஸோ சிஜி பவர் பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்கான், ஆனா வந்து இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், இங்க இருந்து ரிவர்ஸ் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 387 போட்டுக்கோங்க. இங்க இருந்து ரிவர்ஸ்ல எடுத்தாகணும், எடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 427 வரைக்கும் திரும்ப போகலாம். இல்லைன்னா டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இறங்க 363 வரைக்கும். அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து 388 போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கீழே இந்த இடத்த உடச்சு கீழே வந்தனாலும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் வந்து முன்னாடி இந்த இடத்துல போட்டோம்னா நல்லது, 388 அப்படின்றதுல அது போட்டுட்டு வேணா வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது வந்து மேக்னிசோர் இந்தியா லிமிடெட், அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ இதை பார்ப்போம். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான், ஹையெல்லாம் உடைச்சிட்டு இவனுடைய ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 231. ஸோ 220 இருக்கான், இன்னும் ஒரு 11 பாயிண்ட். இந்த 11 பாயிண்டை தொட்டுட்டான்னா இன்னும் திருப்பி அதை உடைச்சானா இன்னும் வேகமா மேல போவான், அதை உடைக்கலன்னா இங்க இருந்து ரிவர்ஸ் எடுப்பான். அப்ப ரிவர்ஸ்னா ஃபுல்லா இறங்கிடாது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஏன்னா ஆல் டைம் ஹை ஸ்டாக் இந்த இடம், இந்த இடம் வந்துட்டு திரும்பலாம். ஓகேவா, ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க மொயில். அப்புறம் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, என்னுடைய கருத்து வந்து என்னன்னா நீங்க வந்து எஃபோன்டா ஸ்டாக்ஸ் மட்டும் சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நிறைய பேர் உங்க சேனல் வருவாங்க. நண்பரே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஃபோன்டா ஸ்டாக்ஸும் இதுல இன்க்ளூடட் தான். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஜிந்தால் சொல்லியிருக்கேன், ஜிந்தால் எனர்ஜி, ஜிந்தால் பவர் சொல்லியிருக்கேன், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் சொல்லியிருக்கேன், பிஎன்பி சொல்லியிருக்கேன், அப்புறமா வந்து அதானி போர்ட் சொல்லியிருக்கேன், வேதாந்தா சொல்லியிருக்கேன், எவ்வளவு ஸ்டாக்ஸும் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன், அதை வந்து நீங்க பயன்படுத்துறது பொறுத்து. இன்னொரு விஷயம், என்னால ப்ராஃபிட் தான் ஆகணுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் தவிர நஷ்டப்படக்கூடாது அப்படின்றது கவனமா இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் பாக்குறவங்க ப்ராஃபிட்ல தான் வெளியே வரணுன்றது என்னுடைய ஒரு தாட்டு. ஏன்னா எஃபோண்டா ஸ்டாக் சொன்னோம்னா அது எஃபோண்டால போய் நிறைய பேர் ட்ரேட் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் தி மணில தான் வாங்குவாங்க, ஏன்னா பிரைஸ் வேல்யூலாம் அதிகமா இருக்கும் இல்லையா. அதனால அவுட் ஆஃப் தி மணில வாங்கி அவங்க ப்ரீமியம் கரைஞ்சி போய் அவங்க நஷ்டத்துல முடிஞ்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எஃபோண்டா ஸ்டாக்ஸ் வந்து வெளிப்படையா சொல்றது கிடையாது, அது வந்து நீ யாரும் மாட்டிக்க கூடாது. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர் வந்து எஃபோண்டா ஸ்டாக்ஸ் அவுட் ஆஃப் தி மணில வாங்கினாங்கன்னா அவங்க ப்ரீமியம் வந்து டிகே ஆகி ஜீரோ ஆயிடும், அப்போ வந்து அவங்களுக்கு லாஸ்ல தான் எண்ட் ஆஃப் தி டேல முடியும். ஸோ குயிக்காவே லாஸ் காட்டணும் இல்லையா, அது வந்து நிறைய பேர் மாட்டிக்க கூடாதுன்றனால தான் நம்ம ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன். அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. அதுல வரக்கூடிய ஸ்டாக்ஸ் நான் வந்து அதுல இன்க்ளூடட் தான் வரும், நீங்க எல்லா ஸ்டாக்ஸையும் கவனமா பாருங்க. நான் எல்லா ஸ்டாக்ஸையும் தான் சொல்லிட்டு இருக்கேன், எஃபோண்டா ஸ்டாக்ஸும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்க. இதுதான், அதனாலதான் என் சேனல் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்றது என்னுடைய, ஏன்னா நான் அனலைசிஸ் பாக்குறேன் இல்லையா, அதனால தெரியுது எனக்கு. வருக் இன்ஜினியரிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், 407 வரைக்கும் போகலாம், அதை உடைச்சதுன்னா 428 வரைக்கும் போகலாம். ஸோ வருக் இன்ஜினியரிங்க ஒரு கவனம் வச்சு உங்க போர்ட்ஃபோலியோல சேர்த்து வச்சு பாருங்க. மண்டே ஓப்பன் ஆகும்போது வருக் இன்ஜினியரிங் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து கேம்பஸ் ஆக்டிவா இருக்கு, இது வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்குங்க, ஆனா வந்து
இது வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல பாட்டம் அப்படின்ற ஸ்டாக்ஸ்ல வந்து இது ஒண்ணு யூபிஎல் மாதிரி, யூபிஎல் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பாட்டம்ல இருந்து ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ். அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஜோன் ஒட்டி கீழே போகக்கூடாது, கீழே போச்சுன்னா ஃபர்தரா இன்னும் 260 வரைக்கும் போகலாம், ஆனா இந்த இடத்த விட்டு மேல ரிட்டர்ன் ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நல்லா பாட்டம் டிப் அட் பையின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இது. கொஞ்சம் நீங்க சேர்த்து வச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, ஒரு 10 ஷேர் 20 ஷேர் அப்படி வாங்கிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி மேல ஏறும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பாருங்க எங்க இருந்து கிட்டத்தட்ட இவன் வந்து உங்களுக்கு 50% 70% இறங்கிட்டாங்க. இங்க இந்த ஜோன்ல இருந்து 700 ரூபாயில இருந்து நம்மளுக்கு சீப்பா கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது. 700 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் 450 பாயிண்ட் கிட்ட இறங்கிட்டான். சோ நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயே வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸ் அப்படி சேர்த்து வச்சோம்னா ஏற சொல்ல நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சோ இந்த ஸ்டாக்ஸ் இப்ப அப் ட்ரெண்ட்ல கிடையாது. ரிஸ்க் எடுக்கிறோன்றவங்க ஜஸ்ட் 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸ் அப்படியே பை பண்ணி வச்சுக்கோங்க நல்லது. அப்புறம் என்எம்டிசி பத்தி பார்ப்போம். நான் ரொம்ப டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில நேரங்கள்ல வந்து நம்ம அதிகம் சொல்ல வேண்டியிருக்கு. என்எம்டிசி வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் தான், ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஏறும், அவசரப்படாதீங்க. 118 வரைக்கும் போகும், அடுத்த டார்கெட்டா வச்சிருக்கேன், அதை உடைச்சிட்டு 118 போகும். ஸோ அப்புறம் அதை உடைச்சுனா 121 126 இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பா போகும். வெயிட் பண்றவங்க நிதானமா வெயிட் பண்ணுங்க, இல்ல ஸ்டாப் லாஸ் 109 போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, இல்ல எனக்கு வேண்டாம் இந்த ஸ்டாக் வச்சு என்ன ஸ்டாக்ஸ் மெதுவா ஏறுதுன்னா நீங்க வெளியே போயிடலாம் அந்த ஸ்டாக் விட்டு. அப்புறம் ரிகோ ஆட்டோ, ரிகோ ஆட்டோ பத்தி பார்க்கலாம். ரிகோ ஆட்டோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இது வந்து நான் மெம்பருக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா கொடுத்தேன். இப்போ வந்து இது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 110 என்னுடைய டார்கெட், 116 அடுத்த டார்கெட். இதை உடைச்சு மேல போவோம், மெம்பர் இருக்கவங்க வெயிட் பண்ணுங்க, தயவுசெய்து அவசரப்பட வேண்டாம். திடீர்னு ஒரே நாள்ல கூட ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? சோ நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். டாடா ஸ்டீல், பொதுவா எல்லாருமே கேட்கக்கூடிய ஸ்டாக்ஸ் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேக்குறது வந்து இப்ப வந்து ஒரு இது வந்து இன்டிசிஷன் மூமெண்ட் ஒரு கேண்டில் இது. இருந்தாலுமே வால்யூம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்டால குயிக்கா தான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு டார்கெட் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், 123 அப்புறம் 126. பட் இது வந்து மேல மேற்கொண்டு தான் மேல போகும். நல்லா இருக்கு இந்த டாடா ஸ்டீல் வந்து, நீங்க பை அட் டிப்ல வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 10 ஸ்டாரா வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம், மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் பீக்ல போயிடும், ஏன்னா ஸ்டீல் ஏதாவது ஸ்டீல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது, அதனால இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு டார்கெட் எனக்கு வேணும் அப்படின்னா 123 126 அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களே, ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கலீக்ஸ் எல்லா உங்களுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எது எது இருக்கோ வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கொஞ்சம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும், உங்களுக்கும் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ற நண்பர்களுக்கு அனைவரும் நன்றி, தேங்க்யூ.